புகழ்பெற்ற சைனீஸ் ஆக்டர் ஜெட்லி வெக்கேஷன் போன இடத்துல ஃபேமிலியோட சுனாமில மாட்டிக்கிட்டார். ஜெட்லி கண்ணு முன்னாடியே அவருடைய ஒரு வயசு குட்டி பாப்பா சுனாமில அப்படியே அடிச்சுட்டு போயிருச்சு. பெரும் பாடுபட்டு அந்த குழந்தையை காப்பாத்திட்டு தன்னுடைய குழந்தை மாதிரி யாருமே இயற்கை பேரிடர்ல மாட்டக்கூடாதுன்னு ஜெட்லி ஆரம்பிச்சதுதான் ஒன் ஃபவுண்டேஷன், உலக பிரசித்தி பெற்றது. ஆனா தன்னுடைய குழந்தைக்கு வந்த பாதிப்பால மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா குழந்தைக்கும் சரிசமமா இந்த கல்வி கிடைக்கணும், காசு இருக்கவங்க மட்டும் விளையாடுறதுக்கு அது என்ன கேம்பிளிங் அசூதாட்டமா, இல்ல எல்லோருக்கும் கிடைத்தால்தான் அது கல்வின்னு அதற்காக நடிகர் சூர்யா உருவாக்குனது தான் அகரம் ஃபவுண்டேஷன். சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர்ல ஒரு தேட்டர் இருந்தது, பிடிச்சிட்டாங்க. 2008ல் அங்க ஒரு ஃபங்க்ஷன், எங்களெல்லாம் இன்வைட் பண்ணாங்க. நான் ஒரு ஆர்ஜேவா கவரேஜ் பண்ண புலம்பிக்கிட்டே போன சண்டே கூட என்ன ஃபங்க்ஷன் வச்சு வாங்குறீங்கன்னு, அங்க அது அகரம் ஃபவுண்டேஷனோட ஃபங்க்ஷன். சூர்யா வந்திருந்தாரு, ஒவ்வொரு ஸ்டூடெண்டா வந்து பேசினாங்க, குட்டி குட்டி பசங்க பொண்ணுங்க வந்து பேசினாங்க, ஒடுக்கப்பட்ட நாடோடி சமூகத்திலிருந்து மலைவாழ் மக்கள் இருந்து ஆதி திராவிட பிள்ளைகள்லாம் வந்து பேசுறாங்க, பட்ட கஷ்டங்கள் அடைய நினைக்கும் லட்சியங்கள்லாம் சொன்னாங்க. ஆச்சரியமா இருந்தது, நாங்க உறைஞ்சு போயிட்டோம். அதன் பிறகு வாழ்நாள் முழுக்க எஜுகேஷனுக்காக யாராவது ஹெல்ப் கேட்டா குறைந்தபட்ச பண உதவி, அதிகபட்சம் போன் பண்ணி ஒரு சீட்டையாவது வாங்கி கொடுத்துருவேன், என் வாழ்க்கையில வருஷத்துக்கு ரெண்டு மூணு பிள்ளைகளுக்காக நான் உதவி செய்யறேன். ஆனா அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக 5000க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாத்திருக்கிறாங்க. கிருஷ்ணவேணின்னு ஒரு பொண்ணுங்க, அகரம்ல சேர்ந்து படித்த அந்த பொண்ணு எம்பிபிஎஸ் முடித்து இன்னைக்கு இந்திய ராணுவத்துல கேப்டன் கிருஷ்ணவேணி எம்பிபிஎஸ் இருக்கிறாங்க. ஜனவரியில பணியில மாட்டிக்கிட்ட நூற்றுக்கணக்கான லாரி டிரைவர்ஸை இந்த அம்மா போய் ரெஸ்கியூ பண்ணாங்க. அப்படி 50க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் உருவாக்கிட்டாங்க. ஆயிரக்கணக்கான ஐடி நிறுவனங்கள் வேலை செய்த பொறியியல் பட்டதாரிகளை, முதல் தலைமுறை பட்டதாரிகளை அகரம்ல உருவாக்கிட்டாங்க. ஆனா இன்னொரு சூர்யாவை உருவாக்க முடியுமா தான் தெரியல. சரி, இந்த மனுஷங்கிட்ட இருந்து என்னதான் கத்துக்கலாம்? தமிழ் சினிமால எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் அதே அடக்கத்தோடு இருக்கிற சிம்பிளிசிட்டியை கத்துக்கலாம். மத்த நடிகர்களோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை கத்துக்கலாம். ஒரு விகடன் பேட்டியில சொல்லியிருப்பாரு, மங்காத்தா படம் பார்த்தப்ப நான் புகழ்ந்துகிட்டே இருந்தேன், தலையை தவிர வேற யாருமே இப்படி பண்ண முடியாது. அதே மாதிரி நண்பன் படத்தப்ப நேர்ல போய் விஜயை பாராட்டிட்டு வந்தேன்னு சொன்னாரு. மற்ற திறமைகளையும் ரசிக்கும் அந்த ஒரு மன முதிர்ச்சியை கத்துக்கலாம். உலகத்துக்கே ஆட்டோகிராஃப் போடுற ஒரு மிகப்பெரிய வல்லமை இருந்தாலும், நம்மளுடைய ஒரு பாட்டி ஒருத்தங்க 100 ரூபா தால ஒரு சைன் போட்டு கொடுத்தாங்க, அதை இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்ற மற்ற பெரியோர்களை மதிக்கும் மரியாதையை கத்துக்கலாம். உங்க ஒய்ஃப் உங்களுக்கு அடிமை கிடையாது, உங்க வாழ்க்கை துணை உயரவும் நீங்க உதவி செய்யணும்னு 2D என்டர்டைன்மெண்ட் மூலமாக பெண்மய திரைப்படங்களை கொண்டு வர அந்த கண்ணியத்தை நம்ம கத்துக்கலாம். நமது கிராமம் மூலமாக பல கிராமங்கள் அடாப்ட் பண்ணது, யாதும் ஊரை திட்டம் மூலமாக நீர்நிலைகளை பாதுகாத்தது, நமது பள்ளி திட்டம் மூலமாக அரசு பள்ளிகளை அப்கிரேட் பண்ணது, யாதும் பத்திரிகை மூலமா தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுற எல்லா விதமான ஒர்க் ஷாப்ஸையும் அவங்களுக்கு தேவைப்படுற கண்டென்ட்டையும் ஒரு பத்திரிகை நடத்தி வருது. இப்படி சத்தம் இல்லாம ஆயிரக்கணக்கான சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார் சூர்யா. ஒரு அப்பா அம்மா குழந்தையோட பேசுற முதல் உரையாடல் தான் அந்த குழந்தை கிடைக்கக்கூடிய முதல் கல்வி. அப்படி ஒரு வன்முறையை, ஒரு வறுமையை தடுக்கக்கூடிய தடுப்பூசியா இருக்கக்கூடிய கல்வியை கையில் எடுத்திருக்கக்கூடிய நம்முடைய சூர்யா அகரத்தால் சிகரம் தொட்டு இருக்கிறார். அவருக்கான தாலாட்டு நாள் வாழ்த்துக்கள்.